வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் நாடகமும் அரங்கியலும் தரம் பன்னிரண்டு சமஸ்கிருத அரங்கு பற்றி கற்போம். அந்த வகையில் நாடகமும் அரங்கக்கலைகளும் தொடர்பான கொள்நறி அடிப்படைகள் பற்றி கலந்துரையாடுவார் எனும் தேர்ச்சிக்கு உட்பட்ட 2.6 சமஸ்கிருத நாடகக்கலை தொடர்பான கொள்நறி அடிப்படைகளை கற்றவராவார் எனும் தேர்ச்சி மட்டத்துக்குரிய சமஸ்கிருத அரங்க செயற்பாடு பற்றி சிறிது நோக்குவோம். எனவே சமஸ்கிருத நாடகங்கள் தொடர்பாக பின்வரும் உபதலைப்புகளின் கீழ் சில விடயங்களை நோக்குவோம். அந்த வகையில் சமஸ்கிருத நாடக கட்டமைப்பு, சமஸ்கிருத நாடகங்களின் கதை பின்னல், சமஸ்கிருத நாடக பாணிகள், சமஸ்கிருத அரங்க கட்டுமானம், ரசக்கோட்பாடு மற்றும் சமஸ்கிருத நாடக இலக்கணங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று சில விடயங்களை நோக்குவோம். எங்களுக்கு தெரியும், பொதுவாக சமஸ்கிருத அரங்கு என பேசப்படும் போது அந்த சமஸ்கிருதம் எனும் சொல்லின் பொருளை முதலில் விளங்கிக் கொள்ளல் வேண்டும். சமஸ்கிருதம் எனும் சொல்லின் பொருள் செம்மைப்படுத்தப்பட்டது என்பதாகும். ஏற்கனவே வேத காலம் முதல் நிலவி வருகின்ற இதிகாசங்கள், உபநிடதங்கள் போன்றவை இந்த சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்டிருப்பது யாவரும் அறிந்ததே. இம்மொழி வடமொழி எனவும் தேவ பாஷை எனவும் விசேடமாக அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த சென்னறி அரங்காக கொள்ளப்படுகிற சமஸ்கிருத அரங்கு பற்றி நோக்கும் போது நாட்டிய சாஸ்திரம் பற்றிய ஒரு அறிமுகத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சமஸ்கிருத அரங்கு தொடர்பான தகவல்களை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் முன்வைப்பதில் நாட்டிய சாஸ்திரத்துக்கு நிகர் வேறு ஏதுமில்லை என்று கூற முடியும். தசரூபகம், அதாவது தனஞ்சயரால் எழுதப்பட்ட தசரூபகம், இலக்கிய ஆய்வு மற்றும் காலத்தால் முந்திய நூலாக காணப்படுகின்ற போதிலும் சமஸ்கிருத அரங்குக்குரிய விதிமுறைகள் இலக்கணங்களை மிக தெளிவாக விளக்கியுள்ள நூலாக இந்த நாட்டிய சாஸ்திரம் கருதப்படுகிறது. சமஸ்கிருத மொழியில் நாட்டியம் என்பதன் பொருள், அதாவது நாட்டிய என்பது நாடகத்தை குறிப்பதாகும். சாஸ்திரம் என்பது விதிமுறை, இலக்கணம், வரையறை. ஆகவே நாடகத்திற்குரிய விதிமுறை அல்லது வரையறைகளை கூறுகின்ற நூலாக இருப்பதனால் இது ஒரு நாட்டிய அல்லது நாடக இலக்கணம் கூறும் நூல் என்று விசேடிக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த நாட்டிய சாஸ்திரம் எனும் நூலின் அடிப்படையாகவேதான் இந்த சமஸ்கிருத நாடகங்கள் தொடர்பான சில அம்சங்களை நோக்க உள்ளோம். இந்த நாட்டிய சாஸ்திரம் எழுதப்பட்ட காலம் மற்றும் எழுதப்பட்ட நபர் தொடர்பான, ஆசிரியர் தொடர்பான சர்ச்சைகள், ஆய்வுகள் இன்று வரைக்கும் தொடர்ந்துள்ள போதிலும் அதனை எழுதியவர் பரத முனிவராக கருதப்படுகிறார். அப்ப அந்த வகையில் நாங்கள் சமஸ்கிருத நாடகங்கள் தொடர்பான அம்சங்களை நோக்கும் போது ஒரு விடயத்தை மனதில் கொள்வது அவசியம். எங்களுடைய கற்றலை இலகுபடுத்தும் நோக்கிலேயே நாங்கள் அவற்றை சிறிய சிறிய உபதலைப்புகளாக வகுத்து நோக்குகின்றோமே தவிர அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இரண்டர கலக்கும் போதுதான் அங்கே செம்மையான படைப்பு, செம்மையான நாடகம் உருவாகும் என்பது உண்மை. இதனை மனதில் கொண்டு நாம் இனி வரப்போகின்ற உபதலைப்புகள் தொடர்பாக நோக்குவோம். முதலில் நாம் சமஸ்கிருத நாடகங்களினது கட்டமைப்பு மற்றும் கதை பின்னல் தொடர்பாக நோக்குவோம். இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தை மனதிற் கொள்வது அவசியம்.
எமது உடலில் எங்களிடம் இரு கண்கள் உள்ளன. அந்த இரண்டு கண்களுக்கும் இரு கருவளிகளும் உள்ளன. ஆனால் அந்த இரு கருவளிகளும் வெவ்வேறு திசையை நோக்கி பார்க்கும் போது அங்கே எங்களுக்கு பார்வை தெளிவு பெறுவது இல்லை. இரண்டும் ஒருமித்து ஒத்திசைந்து ஒன்றாக நோக்கும் போதுதான் அங்கே பார்வை கூர்மையடையும், தெளிவு பெருகும். ஆகவே அந்த நாங்கள் நோக்குகின்ற விடயம் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை ஒத்ததுதான் சமஸ்கிருத நாடகங்களில் இந்த கட்டமைப்பும் கதை பின்னலும். நாங்கள் கற்றல் வசதி கருதி அவை இரண்டையும் தனித்தனியாக வகைப்படுத்தி பார்க்கின்ற போதிலும் அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருத்தமுற ஒத்திசைந்து இணையும் போதுதான் அங்கே மிகச்சிறந்த படைப்பு வெளிப்படும். இதனை கருத்திற்கொண்டு இந்த கட்டமைப்பு கதை பின்னல் தொடர்பாக சிறிது நோக்குவோம். ஆகவே அந்த வகையில் கட்டமைப்பு ஆனது அவத்தைகளெனவும் கதை பின்னல் அர்த்தப்பிரகிருதிகள் எனவும் அழைக்கப்படுவது மரபு. இந்த அவத்தைகள் எனப்படுகின்ற கட்டமைப்பு பெரும்பாலும் பிரதான பாத்திரங்களுடனும் அர்த்தப்பிரகிருதிகள் என அழைக்கப்படுகின்ற கதை பின்னல் சமஸ்கிருத நாடகங்களில் துணை பாத்திரங்களுடனும் தொடர்பு பட்டிருக்கும். அதுபோல இந்த சமஸ்கிருத நாடகங்களை பொறுத்த வகையில அங்கு பேசப்படுகிற பேசு பொருள் பிரதான பேசு பொருள் வஸ்து என அழைக்கப்படுவது மரபு. இந்த வஸ்து பெரும்பாலும் நாயகன் நாயகியோட தொடர்புடையதாக அமைந்திருக்கும். இருப்பினும் அந்த நாயகன் நாயகியோட தொடர்புடைய கதைகளை வலுப்படுத்துவதற்காக அந்த மைய கதையை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஏனைய துணை பாத்திரங்களும் அங்கே செல்வாக்கு செலுத்தும். அந்த வகையில் இந்த வஸ்து பிரதான இரு நிலைகளில் அல்லது பிரிவுகளில் நோக்கப்படுகின்றது. ஒன்று ஆதிகாரிகம், மற்றது திராசங்கிகம். ஆதிகாரிகம் என்பது கதாநாயகன் கதாநாயகியுடன் நேரடியாக தொடர்புடையது. இந்த ஆதிகாரிகம் எனப்படுகின்ற இந்த வஸ்துவினுடைய நிலைமைகள் ஐந்து வளர்ச்சி படிநிலைகளை கொண்டிருக்கும். ஆரம்ப, பிரயத்தன, பிராத்தியாச, நியதாப்தி, பலாகமையினும் ஐந்து வளர்ச்சி படிநிலைகளை இந்த ஆதிகாரிகம் உள்ளடக்கி இருக்கும். அதுபோல இந்த பிரதான பாத்திரத்தோடு தொடர்புடைய ஆதிகாரிகம் எனப்படுகின்ற அந்த வஸ்துவினுடைய வளர்ச்சி படிகளை அனுசரித்து அவற்றை மேலும் விளக்கி கதையை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அங்கே ஐந்து விதிகள், அவை சந்திகள் என்று அழைக்கப்படும் ஐந்து விதிகள் அங்கே செல்வாக்கு செலுத்தும். அவை ஐந்து சந்திகளாக முகசந்தி, பிரதிமுகசந்தி, கற்பசந்தி, விமர்சக சந்தி, நிர்வகண சந்தி எனப்படுகின்ற இந்த ஐந்து நிலைகளுக்கூடாக அங்கே அந்த ஆதிகாரிகம் வளர்த்து செல்லப்படும். அதுபோல ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், நாயகன் நாயகியோடு தொடர்புடையது ஆதிகாரிகம், துணை பாத்திரங்களோடு பெரும்பாலும் தொடர்பு பட்டது பிராசங்கிகம். இந்த பிராசங்கிகம் என்பது துணை பாத்திரங்களுடன் தொடர்புடையதாக இருப்பினும் அதனது பிரதான நோக்கம் இந்த பிரதான கதை அல்லது மைய பொருளோடு தொடர்புடைய சம்பவங்களை வலுப்படுத்துவதற்காகவே தான் இது படைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் இவ்விடத்தில் நிச்சயம் நினைவில் நிறுத்தி கொள்ளல் வேண்டும். ஆகவே இந்த பிராசங்கிகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் அந்த பிரதான கதைக்கு துணை செய்கின்ற ஒரு துணை வரலாறு. இதில் நாடக ஆசிரியருக்கு ஒரு சிறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கும். அவர் அந்த பிரதான கதையினுடைய மையம் சிதைவடையாத வகையில் தனது பொருத்தமான கற்பனைகளையும் இவற்றோடு இணைத்து புனையக்கூடியதாக அமையும். இந்த பிராசங்கிகமும் ஐந்து கூறுகளை கொண்டது. அவைதான் பிஜ, திந்து, பதகா, பிரகரி, காரிய எனப்படும் ஐந்து கூறுகள். இவற்றை சிறப்பாக கதை பின்னலின் பகுதிகள் என்று அழைக்கப்படுவதும் மரபு. இனி நாங்கள் இந்த கட்டமைப்பு தொடர்பாக சற்று நோக்குவோம். இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்தவை,
நாங்கள் கற்றல் வசதிக்காக அதனை வேறு பிரித்து நோக்குகின்றோம். இந்த சமஸ்கிருத நாடகங்களின் கட்டமைப்புகள் அவத்தைகள் என்று சிறப்பாக அழைக்கப்படும். இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்வின் ஒரு சட்டகம், இந்த நாடக கதைக்கு ஒரு சட்டகம். நாங்கள் அதை ஆங்கிலத்தில் ஃப்ரேம் என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கும், அந்த கதைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், அப்படியே அந்த கதை ஒழுங்கு முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டு ஒரு உச்சத்தை அல்லது நடுப்பகுதியை அடையும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட்டு அது முடிவு நோக்கி நகரும். அந்த கதையானது ஆட்சிகையை பொறுத்தவரையில் நகர்ந்து செல்கின்ற ஒரு செயல் ஒழுங்கைத்தான் கட்டமைப்பு என்று நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ளுவோம். பொதுவாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமஸ்கிருத நாடக கட்டமைப்பு அவத்தைகள் என்று அழைக்கப்படுவது எங்களுக்கு தெரியும். இந்த அவத்தைகள் 5 வளர்ச்சி படிநிலைகளை கொண்டுள்ளன. இந்த ஒவ்வொரு படிநிலைகளும் செயலினுடைய முடிவு அல்லது நோக்கு நிலையை ஏற்றுக்கொள்வதாகத்தான் அமைந்திருக்கும். அவற்றில் முதலாவது ஆரம்ப, பிரயத்தன, பிரத்தியாச, நியதாப்தி, பலாகம எனப்படுகிற இந்த 5 ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட விடயம் போல பெரும்பாலும் பிரதான பாத்திரங்களோடு நேரடியாக தொடர்பு படுவதாகத்தான் இவை அமைந்திருக்கும். அந்த வகையில் ஆரம்பம் என்பது நாடக செயலின் நோக்கம். எங்களுக்கு தெரியும் நாடக செயலினுடைய நோக்கம் வந்து அனைத்து இடங்களிலேயும் பரவி இருக்கும். அதே நேரத்தில் அந்த நோக்கம் நாடகம் முழுமையும் ஏதோ ஒரு செயல் வடிவம் பெற்று அங்கே நிகழ்ந்திருக்கும் என்பதை அறிய முடியும். அப்ப இந்த கட்டமைப்பினுடைய கூறுகள் பெரும்பாலும் பிரதான பாத்திரம் நாயகன் நாயகியோட தொடர்புடையதாக இருப்பதுதான் இங்கே அழுத்தி கூறப்படுகிற விஷயம். உதாரணமாக நாங்கள் இந்த ஆரம்ப நாடக செயலின் நோக்கம் என்பதற்கு எங்களுக்கு மிகச்சிறந்த சமஸ்கிருத நாடகத்துக்கான உதாரணமாக காளிதாசரினால் எழுதப்பட்ட அபிஞான சாகுந்தலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அபிஞான சாகுந்தலத்தினுடைய தலைமை பாத்திரம் நாயகன் துஷ்யந்தனும், தலைமை பாத்திரமாகிய நாயகி சகுந்தலையும் ஒருவரை ஒருவர் காணுகின்ற சந்தர்ப்பம் இந்த நாடக செயலின் நோக்கமாக அமைகிறது. வேட்டைக்கு செல்லுகிற துஷ்யந்த மன்னனும் செடிகளுக்கு நீரூற்ற வருகிற சகுந்தலையும் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்கிறார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொண்டு கந்தர்வ மணம் முடித்து இறுதியிலே பல்வேறுபட்ட நெருக்கீடுகளுக்கு உட்பட்டு அந்த நாடகம் வளர்த்து செல்வதற்கான ஆரம்பமாக இது அமைந்து கொள்ளும். இது போலதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் அந்த சாகுந்தல நாடகம் தொடர்பான பகுப்பாய்வு செய்யும் போது நீங்கள் இவற்றை அடிப்படையாக வைத்து நோக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதுபோல இரண்டாவது அம்சம் பிரயத்தனம் என்று சொல்லப்படுகிறது. விரும்பிய பொருளை அடைய கதாநாயகன் முயலுதல். துஷ்யந்தன் சகுந்தலை மேல் காதல் கொண்டு விடுவார். அப்ப சகுந்தலையை அடைவதற்காக அவரால் மேற்கொள்ளப்படுகிற முயற்சிகள், அதற்கு சாதகமாக இருக்கிற ஏனைய சூழமைவுகள் அனைத்தும் இந்த பிரயத்தனமாக கொள்ளப்படும். மூன்றாவது அம்சம் பிரத்தியாச. இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான நம்பிக்கைக்குரிய வழிகள் ஆங்காங்கே புலப்படுத்தப்படும். அப்ப இதற்கு துணையாக ஏனைய பாத்திரங்கள் கூட செயற்படும். நான்காவது நியதாப்தி என்று சொல்லப்படுகிற இந்த எதிர்படும் துன்பங்கள் நீக்கம் பெறுவதால் எதிர்பார்க்கப்படுகிற குறிக்கோள் நிறைவேறும் என்கின்ற ஒரு துணிவு பிறக்கும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே சாகுந்தலம் நீங்கள் நாடக எழுத்துரு வாசித்திருந்தால் விளங்கிக் கொள்ள முடியும். கணையாளி மீண்டும் கிடைக்க பெற்ற பின்பு துஷ்யந்தனுக்கு சகுந்தலையினுடைய நினைவுகள் மீளத் திரும்புகின்றன. ஆகவே எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்ற குறிக்கோள் இங்கே ஏற்படுத்தப்படுகிறது. இறுதியாக பலாகம, அதாவது காரியம், நோக்கம் இங்கே நிறைவு பெறுதல். உங்களுடைய நாடகத்தினுடைய எதிர்பார்ப்பு நோக்கம் இங்கே நிறைவடைவது பலாகம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பொதுவாக எங்களுக்கு தெரியும் சமஸ்கிருத நாடகங்களினுடைய முடிவு பெரும்பாலும் மங்களமாக அமைவது என்பதும் ஒரு கருத்தாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த நாடக கட்டமைப்பை ஆதரித்து அதை மேலும் வளர்த்து செல்வதற்காக 5 சந்திகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன.
இவை ஒவ்வொன்றும் அந்த செயல்களை அல்லது செயல் இயக்கங்களை இணைக்கின்றவையாக தொழிற்படும். ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்குக்குரிய செயல்கள் நிறைவாக பொதிந்திருக்கும். அந்த செயல்களை ஒன்றோடொன்று பொருத்த முறை இணைப்பதற்கான அந்த விதிகள் தான் சந்திகளாக கருதப்படும். அந்த வகையில் முகசந்தி, பிரதிமுக சந்தி, கற்பசந்தி, விமர்சக சந்தி, நிர்வகன சந்தி என்கின்ற ஐந்து சந்திகள் சமஸ்கிருத நாடகங்களில் கையாளப்பட்டிருக்கும். இந்த முகசந்தி என்பது இந்த நாடக செயலினுடைய ஆரம்பமாகவும், பிரதிமுக சந்தி என்கிறது செயலினுடைய வளர்ச்சியாகவும், கற்பசந்தி என்கிறது நாடக செயலினுடைய நோக்கமாகவும், விமர்சக சந்தி என்பது நாடக நோக்கத்தால் உண்டாகப்பெறும் நெருக்கடி நிலைமையாகவும், நிர்வகன சந்தி என்கிறது இந்த காரியம் ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட பலாகமவோடு இதை ஒப்பிட்டு கொள்ள முடியும். இந்த பலாகமவுக்கான ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த நிர்வகன சந்தி காரியம் எனப்படுகின்ற அந்த இறுதி இலக்கு அல்லது நோக்கம் நிறைவேறி நாடகம் நிறைவடைவதற்கான ஒரு விதியாக இந்த நிர்வகன சந்தி இடம்பெறும். அடுத்து நாங்கள் கதை பின்னல் பற்றி நோக்குவோம். ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் நான் இவ்விடத்தில் வலியுறுத்த விரும்புகின்றேன். சமஸ்கிருத நாடகங்களை பொறுத்தவரைக்கும் கட்டமைப்பு, கதை பின்னல் இரண்டு ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடையவை. அந்த வகையிலே அர்த்த பிரகிருதிகள் என சிறப்பாக அழைக்கப்படுகிற இந்த கதை பின்னல் என்பது நிகழ்வுகளின் தொகுப்பு. எங்களுக்கு தெரியும், நாடகம் என்பது சூழமைவுகளால் ஆக்கப்பெற்றிருக்கும். பல்வேறுபட்ட சூழமைவுகளால் நாடகம் அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அந்த நிகழ்வுகள், குட்டி 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 நிகழ்வுகள் நிறைவாக அங்கே பொதிந்திருக்கும். அவை ஒவ்வொன்றும் நாடகத்தினுடைய செயல்கள் அல்லது வினை நிகழ்ச்சியின் அமைப்பாக இருக்கும். அந்த நாடக செயல்களை பொருத்தமாக ஒன்றோடு ஒன்று கோர்த்து அல்லது ஒழுங்கமைக்க பெற்றுள்ள விதத்தை தான் கதை பின்னல் என்று சிறப்பாக அழைக்கப்படும். இது ஆங்கிலத்தில் ப்ளாட் என்று சொல்லி கூறப்படுவதுண்டு. இந்த கதை பின்னலை நாங்கள் வஸ்துவை அடிப்படையாக கொண்டு பிரதானமாக இரு நிலைகளில் நோக்க முடியும். ஒன்று பிரதான கதை பின்னல், மற்றது துணை கதை பின்னல். பிரதான கதை பின்னல் பெரும்பாலும் தலைவன் சார்ந்த வகையில் அல்லது அவரது எதிர்பார்ப்புகள் இலக்குகளை நோக்கியதாக அமையும், அது தொடர்பாக விவரிப்பதாக இருக்கும். துணை கதை பின்னல் அல்லது பிரதான அச்ச கதை பின்னல் இங்கே ஏனைய பாத்திரங்களுடன் தொடர்பு பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த துணை கதை பின்னல் கூட அந்த தலைவனுடைய எதிர்பார்ப்பு அல்லது இலக்கு நோக்கினை நிறைவு செய்வதற்காகவே படைக்கப்பட்டதாக அமைந்திருக்கும். இந்த கதை பின்னல்கள் அர்த்த பிரகிருதிகள் என அழைக்கப்படுவது நமக்கு தெரியும். இந்த அர்த்த பிரகிருதிகள் பின்வரும் ஐந்து கூறுகளை கொண்டிருக்கும். பிஜ, பிந்து, பதகா, பிரகரி, காரிய எனப்படுகின்ற இந்த ஐந்து கூறுகளை கொண்டதாக இருக்கும். இதில் பிஜ என்பது ஒரு நாடகத்தினுடைய விதை அல்லது விந்து என்று சொல்லுவார்கள். ஒரு நாடக பொருளுக்கு விதை, அதாவது ஒரு வித்திலிருந்து மரம் முளைப்பது போன்ற செயற்பாட்டிற்கு அடிநாதமாய் அடிப்படையாய் அமைவது இந்த பிஜ என்பதாகும். இப்ப இதில இருந்துதான் நாடக செயல்கள் ஆரம்பமாகும். இது பெரும்பாலும் துணை பாத்திரங்களோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். ஆயினும் அச்செயற்பாடுகள் பிரதான கதையை வலுப்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இது ஆரம்பத்தில் சிறியதாக இருந்து படிப்படிப்படியாக விரிந்து பறந்து வளர்ச்சி அடையும். அப்போ நாடகத்தில் ஒரு சிறிய வட்டத்துக்குள் அல்லது வரையறைக்குள் மாத்திரம் இதனை உட்படுத்திவிட முடியாது. நாடகத்தினுடைய முழுமையான ஓட்டத்திற்கு இது காரணமாக அமையும். இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த சாகுந்தல நாடகத்தில் துறவிகளினுடைய வேண்டுகோளை குறிப்பிட்டு கூற முடியும். அப்போ துறவிகளினுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தான் துஷ்யந்த மன்னன் ஆச்சிரமத்துக்கு வருகை தருகிறார். அப்போ அவர் ஆச்சிரமத்துக்கு வருகை தந்ததை தொடர்ந்து சகுந்தலையை கண்ணுறுவது, காதல் கொள்வது,
கந்தர்வமணம் முடிப்பது போன்ற நாடகம் நிறைவு பெறுதல் வரையிலான செயற்பாடுகளுக்கு இங்கு விதை வித்து அடிப்படை அல்லது மூல காரணமாக அமைவதுதான் இந்த பிஜ என்கின்ற அர்த்த பிரகிருதியின் முதற்கூறு ஆகும். இரண்டாவது பிந்து, இதை நாங்கள் துளி என்று குறிப்பிட்டு கூற முடியும். எந்த ஒரு கதைப்பின்னலின் கூறாக இருந்தாலும் கதை தலைவனுடைய குறிக்கோள் அல்லது கதையின் மையப்பொருள் நோக்கு அங்கே அடையப்படுவதுதான் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே அங்கு கதை தலைவனுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதில் பல்வேறுபட்ட தடைகள் அங்கே ஏற்படுத்தப்படும். அந்த தடைகளை எதிர்கொண்டு இறுதியில் நோக்கு அடையப்படுவதற்காக பல்வேறுபட்ட செயல்களை ஒன்றிணைக்கிறது தான் இந்த பிந்துவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஒரு படைப்பில பல்வேறுபட்ட சூழமைவுகள் அங்கே ஆங்காங்கே அமைந்திருக்கும். அவை ஒன்றோடொன்று பொருத்தமாக இணைக்கப்படுவதன் மூலம்தான் அந்த படைப்பு அங்கே வெற்றி பெறும். அதை நாங்கள் கிட்டத்தட்ட நவீன நாடகத்தில் காரண காரிய தொடர்பு அல்லது எதிர்த்திருப்பம் போன்று பல்வேறுபட்ட நிலைகளில் சித்தரிக்க முடியும். ஆகவே அங்கே ஒரு எதிர்பார்ப்பு நிலைகள் உருவாக்கப்படுவதற்காக தடைகள் ஏற்படுத்தப்படும். அவ்வாறு தேங்கி இருக்கின்ற பல்வேறுபட்ட செயல்களை ஒன்றிணைப்பதற்காகத்தான் இந்த பிந்து பயன்படுத்தப்படும். இது பெரும்பாலும் ஏனைய பாத்திரங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். மூன்றாவது அம்சம் பதகா, இதனை கொடி என்று பொருள் கொள்ள முடியும். நாடகத் தலைவனின் நோக்கம் வெற்றி பெறுவதற்காக வேறு ஒருவர் துணை புரிவதாக கற்பனை செய்யப்படும் வரலாறு. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், ஆதிகாரிகம் நாயகன் நாயகியோட தொடர்புடைய மைய பொருளோட தொடர்புடைய விடயம் வஸ்து. திராசங்கிகம் துணை பாத்திரங்கள் அங்கே செல்வாக்கு செலுத்தும், அவற்றோடு நாடகாசிரியர் தனது கற்பனைகளையும் இணைத்துக் கொள்ள முடியும். பதற்கான சாத்தியப்பாடு இந்த பதகாவில் பெருமளவில் இடம்பெறுகிறது. இப்போ நாடகாசிரியருடைய கற்பனையான விதூஷகன் மற்றும் பிரியம்வதை அனுசூயை போன்ற பாத்திரங்கள் ஊடான நிகழ்வுகள் இவ்விடத்தில் செல்வாக்கு செலுத்தும். நான்காவது அம்சம் பிரகரி, இதனை கிளை நிகழ்வு என்று குறிப்பிட முடியும். இதனுடைய பொருள் நடவடிக்கைகள். தனக்கு பயனேதும் இல்லாத இடத்தில் கூட தலைவனுக்காக பாடுபடுவதாய் அமையப்பெறும் வரலாறு. இது வந்து நாடகத்தினுடைய முழுமையும் விரவி இருக்காது, ஒரு குறித்த ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு சம்பவம், மிக வரையறைக்குட்பட்ட ஒரு நிகழ்வுக்குள் மாத்திரம் உட்படுத்தப்பட்டிருக்கும். இது எப்போதும் துணை நடிகரால் மேற்கொள்ளப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தலைமை பாத்திரம் கலந்து கொள்ளாது என்பது மிக முக்கியமான அம்சமாகும். இப்போ உதாரணமாக இந்த சாகுந்தலத்தில் இடம்பெறுகின்ற துணை பாத்திரங்களுள் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாத்திரம் செம்படவன் என்கின்ற அந்த மீனவ பாத்திரம். அந்த மீனவ பாத்திரமும் காவலர்களும் சந்திக்கின்ற நிகழ்வு என்பது அந்த நாடகத்தினுடைய கதை திருப்பு முனைக்கு மிக முக்கிய காரணியாக அமைகின்றது. அந்த காட்சிகளை நாங்கள் இதற்கு உதாரணமாக குறிப்பிட்டு கூற முடியும். இறுதியாக காரிய, காரியம் என்றது கிட்டத்தட்ட காரியம் அல்லது முடிவு என்று பொருள்படும். அப்ப எதிர்பார்க்கப்பட்ட பலன் அல்லது குறிக்கோள் அல்லது நோக்கம் அங்கே அடையப்படுவது, நிறைவு பெறுவது. இந்த நோக்கம் நிறைவு பெறுவதற்கிடையில பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தடைகள் உருவாக்கம் பெற்றிருக்கும். அப்ப அந்த தடைகள் எல்லாம் மீறி அந்த தடைகளை உடைத்து இறுதியில் அந்த எதிர்பார்ப்பு அல்லது நோக்கம் நிறைவடைதல் தான் காரியம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இங்க இறுதியில துஷ்யந்தனும் சகுந்தலையும் இணைவதற்கான ஒரு காரணமாக இந்திரனது வேண்டுகோள் அமைகிறது. அப்ப நாங்கள் பார்த்த இந்த ஐந்து வளர்ச்சி படிகளையும் தெளிவான ஒரு விடயம் எங்களுக்கு விளங்குகிறது. பிரதான பாத்திரங்கள் அவற்றோடு தொடர்புடைய மைய பொருள் அதுதான் வஸ்து. அந்த வஸ்துவை வளப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிராசங்கிகத்தில் உள்ள இந்த கதை பின்னலினுடைய கூறுகள் கையாளப்பட்டுள்ளன என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அடுத்த அம்சம் நாங்கள் சமஸ்கிருத நாடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நாடக பாணிகள். நாங்கள் பொதுவாக ஸ்டைல் என்று சொல்லி சொல்லுவோம், அல்லது இதற்கு மோடி என்று மற்றொரு பெயரும் அழைக்கப்படுவது உண்டு பிற்காலங்களில்.
அப்ப சமஸ்கிருத நாடகத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பாணிகள் இரண்டு. ஒன்று உலோக தர்மி, மற்றது நாட்டிய தர்மி. எங்களுக்கு பெயரிலேயே இவற்றினுடைய வேறுபாடு ஓரளவு கண்டு அறியக்கூடிய வகையில இருக்குது. உலோக தர்மி என்பது உலக நடைமுறைகளோடு ஒத்த விடயம், தர்மி என்பது நடிப்பு முறைமை, நடிப்பை வெளிப்படுத்துகின்ற முறைமை. அப்ப ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், நாட்டிய என்பதன் பொருள் சமஸ்கிருத மொழியில் நாட்டிய என்பதன் பொருள் நாடகம். ஆகவே நடிப்பை நாடக பாங்கில், அதாவது அபிநயங்களை கையாண்டு வெளிப்படுத்துகிற முறைமைக்கு பெயர்தான் நாட்டிய தர்மி. அப்ப லோக தர்மி பற்றி சற்று நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு குறித்த பிரதேசத்து மக்களிடையே வழக்கிலுள்ள அவர்களது நம்பிக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும், அந்த அவர்களது வாழ்வியலோட தொடர்புடைய அனைத்து அம்சங்களையும் இயல்பாக விளங்கிக் கொள்ள வகையில் எளிமையான முறையில் வெளிப்படுத்துறது முறைமைக்கு பெயர்தான் உலோக தர்மி. ஆகவேதான் இதனை நாங்கள் உலக நடை சார்ந்தது என்று கூறுவோம். எந்தெந்த பிரதேச மக்களது வாழ்வியல் விடயங்கள், அந்தந்த பிரதேச மக்களது மொழி வழக்கு மற்றும் சிந்தனைகளின் வாயிலாக அங்கே மேற்கிளம்பும். அப்ப அந்த வகையில சமஸ்கிருத மக்களது வாழ்வியல் விடயங்களை இயல்பாக முறையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு மரபுதான் லோக தர்மியாக இருக்கிறது. இந்த லோக தர்மியினுடைய பண்புகளாக நாங்கள் பின்வருவனவற்றை குறிப்பிட்டு கூற முடியும். அது உலக இயற்கையை பின்பற்றி வருவது, நடைமுறை வாழ்வியலை, எந்த சமூகத்தை பற்றி நாங்கள் பேசப்போகிறோமோ அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் பிரச்சனைகள், அவர்களுடைய மொழி வழக்கு, அவர்களுடைய உடை ஒப்பனை முறைமைகளுக்கு ஊடாக இயல்பாக வெளிப்படுத்துவது. இங்கு முக்கியமாக நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, அங்கு போலித்தனம் இருக்காது. அதை நாங்கள் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஜதார்த்த நாடகத்துக்கு ஒப்பானதாக கூற முடியும். அங்கே லலித அங்க அசைவு, இயல்பாக நாங்கள் நடந்தால் அது இயல்பான அசைவு. ஒரு தாளத்துக்கேற்ற வகையில் எங்களுடைய உடலை அசைப்போமாக இருந்தால் அது லலித அங்க அசைவு என்று சொல்கிறோம். அப்ப இத்தகைய லலித அங்க அசைவுகள் அங்கே இடம் பெறாது. இயல்பான அபிநயம், இயல்பான உணர்ச்சி வெளிப்பாடு, இயல்பான நடிப்பு முறைகள் தான் அங்கே பிரதான இடம் பெற்றிருக்கும். இயல்பான முறைமையில் அங்கு நடிப்பை வெளிப்படுத்துவதற்காக அங்கே பயன்படுத்தப்படுகிற துணை பொருட்கள், நாங்கள் பெரும்பாலும் காண்பிய மூலகம், கேட்பிய மூலகம் என்று கூறிக்கொள்கின்ற அந்த துணை பொருட்கள் கூட ஓரளவுக்கு யதார்த்தத்தை ஒட்டியதாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரங்க பொருட்களினுடைய பயன்பாடு லோக தர்மியில் காணப்பெறும். சமஸ்கிருத நாடகத்தை பொறுத்தவரைக்கும் சாகுந்தலத்தில் மேலோங்கி இருக்கிற பாணி நாட்டிய தர்மியாக இருப்பினும், சில சில இடங்களில் இந்த லோக தர்மி மரபுக்குரிய அம்சங்களும் அங்கே கையாளப்பட்டுள்ளன. இயல்பாக தோழியர்களுடைய உரையாடல்கள் மற்றும் வெளிப்பாட்டு வாசகங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படை உரையாடல்களுக்குள்ள இந்த லோக தர்மி பாணி அங்கே கையாளப்பட்டிருப்பதை காண முடிகிறது. இரண்டாவது அம்சம் நாட்டிய தர்மி. இது நாங்கள் மரபு பற்றி வந்த நடிப்பு. தர்மி என்பது நடிப்பு வெளிப்பாட்டு முறைமை. இது மரபு ரீதியாக ஒரு சில விதிமுறைகள் அல்லது ஒரு வரையறைகளுக்கு உட்பட்டு வெளிப்படுத்துகிற நடிப்பு முறையாக இது இருக்கு. இதுல மேலோங்கி இருக்கிறது உடல் அசைவு. எந்த ஒரு செயல்களையும் பெரும்பாலும் ஆங்கிக அபிநயத்தின் மூலம் வெளிப்படுத்துவதுதான் நாட்டிய தர்மியாக இருக்கும். அப்ப இந்த நாட்டிய தர்மியில சூழல்ல இருந்து பெற்றுக்கொண்ட விடயங்கள், அதாவது அந்த படைப்பாளர் தான் கேட்டு பார்த்து அறிந்து கொண்ட விடயங்களோட தனது கற்பனையையும் இங்கே பயன்படுத்த, பொருத்தமுறை பயன்படுத்தக்கூடியதற்கான சாத்தியப்பாடு இந்த நாட்டிய தர்மியில் இடம்பெறும். உதாரணமாக பல்வேறுபட்ட இடங்கள்ல மேலோங்கி இருக்கிற உணர்வு சாகுந்தலத்துல நாட்டிய தர்மி. அப்ப நாங்கள் லோக தர்மியில பயன்படுத்துவது போல இங்கே அரங்க பொருள்களினுடைய பயன்பாடு அமைந்திருக்காது. அனைத்தும் மொழி கூடாக, உடல் அசைவுகளுக்கூடாகத்தான் பெரும்பாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சாகுந்தலத்தில் துஷ்யந்த மன்னன் மானை துரத்தி செல்லும் போது தேரில் வருவது,
அங்கே தேர் இருக்காது, மான் இருக்காது. ஆனால் மானை அவர் துரத்துவது போல, வேட்டையாடுவது போல, தேரில் செல்வது போல அபிநயம் மூலம் அங்கே வெளிப்படுத்தி இருப்பார். இதுதான் நாட்டிய தர்மியினுடைய இயல்பு. அப்ப அந்த வகையில ஏற்கனவே நாங்கள் லோக தர்மி பற்றி சொன்னதுக்கு கிட்டத்தட்ட எதிர்மாறான பண்புகள் நாட்டிய தர்மிக்குரிய பண்புகளாக காணப்படும். இயல்பற்ற உரையாடல், இயல்பற்ற நடிப்பு பாவங்கள், அல்லது இயல்பற்ற உணர்ச்சி வெளிப்பாடுகள், லலிதம் கலந்த அங்க அசைவுகள், கிட்டத்தட்ட அந்த உடல் அசைவுகள் நடை அனைத்துமே குறித்த ஒரு லயம், ஒரு தாளம். நாங்கள் ஆங்கிலத்தில் ரிதம் என்று சொல்லி பயன்படுத்துவோம். அந்த தாளத்துக்கு அடிப்படையாகத்தான் அந்த அசைவுகள் அங்கே அமைய பெற்றிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே சில நிகழ்வுகளை மேடையில் நாங்கள் செய்து காட்ட முடியாத நிலைப்பாடு இருக்கலாம். அதை கூட மேடையின் உள்ளே நிகழ்ந்த நிகழ்வுகளை குறியீடாக, கிட்டத்தட்ட குறியீட்டு பண்போட காட்டக்கூடிய அம்சமாகவும் இந்த நாட்டிய தர்மி காணப்படும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக சகுந்தலையும் தோழிகளும் நீர்க்குடங்களை இடுப்பில் சுமந்து வந்து நீர் ஊற்றுதல், செடிகளுக்கு நீர் ஊற்றுதல். ஒரு சின்ன ஒரு எளிமையான உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த ஒரு காட்சியை, நீர்க்குடங்களை இடுப்பில் கொண்டு வந்து நீர் ஊற்றுதல் என்ற காட்சியை நாங்கள் இயல்பாகவும் செய்யலாம், ஓரளவுக்கு அபிநயத்தோடையும் செய்யலாம். அப்போ இயல்பாக நாங்கள் சும்மா இப்படி தான் தூக்கிட்டு வருவோம், பானையில் தூக்கிட்டு வந்து நீரை ஊற்றுவோம். எங்களுடைய நடையில அசைவில் கட்டாயம் அங்கே தாளம் செல்வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லாது இருக்கும் சந்தர்ப்பத்தில் அது உலோக தர்மி என்று கூறுவோம். இதே அந்த காட்சி அல்லது அந்த செயலை நாங்கள் நாட்டிய தர்மி பாணிக்கூடாக செய்வதாக இருந்தால், ஒரு சின்ன சின்ன விதிமுறைகள், கைகளில் சின்ன ஒரு கட்டிருக்கங்கள், எங்களுடைய அசைவுகளில் சில வரையறைகள், எங்களுடைய நடையில சில தாளங்கள், ஒரு குறித்த தாளத்துக்குள்ள நிற்கிறது. நீர் ஊற்ற போகிறோம், எடுத்து நளினம், இதைத்தான் நாங்கள் நளினம் அல்லது லலிதம் கலந்த அங்க அசைவு என்று கூறுகிறோம். அப்ப இங்க ஒவ்வொரு அபிநயமும் குறித்த ஒரு தாளத்தோட இயல்பிலிருந்து சற்று விலகி, அதாவது அனைத்தும் கிட்டத்தட்ட வடிவமைத்து திட்டமிடப்பட்ட வகையில் அங்கே மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். அப்ப நாங்கள் லோக தர்மியில குறிப்பிட்டோம், அங்கே பெரும்பாலும் அரங்க பொருள்களுக்குரிய பயன்பாடு அமைந்திருக்கும். ஆனால் இங்கே அரங்க பயன்பாடினுடைய, அரங்க பொருட்களினுடைய பயன்பாடு மிக மிக குறைவாக இருக்கும். அவை அனைத்தும் நேரடியாக அல்லது மறைமுகமாக உரையாடல்கள் அல்லது அபிநயம் மூலம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால் ஒரு களத்தை, ஒரு குறித்த களத்தை பல்வேறுபட்ட காட்சி சூழலாக சித்தரிப்பது என்பது நடிகனுக்குரிய சவாலாக இருக்கும். அங்கே நடிகருடைய உரையாடல், அவர்களுடைய செய்கைகள், உடல் அசைவுகள், உணர்ச்சி பாவங்கள் மூலமேதான் அந்த காட்சி களம், அது அரண்மனையா அல்லது காட்டு சூழலா, ஆசிரமமா என்பது அங்கே புலப்படுத்தப்படும். அப்ப இந்த இரண்டு பாணிகளையும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த உலோக தர்மி நாட்டிய தர்மி ஆகிய இரண்டு பாணிகளையும் ஒத்ததாக ஏனைய பண்பாடுகளிலும் வெவ்வேறுபட்ட பெயர்களால் அத்தகைய இரு பாணிகள் அழைக்கப்படுவது மரபு. இப்ப பிற்காலத்தில் நவீன அரங்க பொறுத்தவரைக்கும் இரு மோடிகளாக ஜதார்த்தம் மோடிமை அல்லது ஜதார்த்த விரோத பாணிகள் என்று சொல்லுவோம். அது இரண்டும் கிட்டத்தட்ட இந்த நாட்டிய சாஸ்திரம் குறிப்பிடுகின்ற லோக தர்மி நாட்டிய தர்மிக்கு ஒப்பானவையாக நாங்கள் கூற முடியும். அதுபோல தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிற நாடக வழக்கு உலகியல் வழக்கு என்பதோடு இந்த சமஸ்கிருத நாடக பாணிகளையும் நாங்கள் ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் சமஸ்கிருத அரங்க கட்டுமானம் பற்றி பார்ப்போம். பொதுவாக சமஸ்கிருத நாடகங்கள் ஆற்றுகை செய்யப்பட்ட அந்த அரங்க அமைப்பு அல்லது அரங்க வெளி, அதனுடைய வடிவத்தின் அடிப்படையில் மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று செவ்வக வடிவம், சதுர வடிவம், முக்கோண வடிவம். வடிவத்தின் அடிப்படையில் அவை செவ்வகமாக இருந்தால் விக்ருஷ்ட அரங்கு எனவும், சதுர வடிவ அரங்கு சதுஷ்ட அரங்கு எனவும், முக்கோண வடிவ அரங்கு
திரியஷ்ட அரங்கு எனவும் அழைக்கப்பட்டது. இன்றும் ஒவ்வொரு அரங்கும், அதாவது வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட இந்த மூன்று அரங்குகளில் ஒவ்வொன்றும் அவற்றின் பருமன் அடிப்படையில் மேலும் மூன்று வகைகளாக நோக்கப்பட்டன. உதாரணமாக விக்ருஷ்ட என்கின்ற இந்த செவ்வக அரங்கினுடைய பருமன் பெரியதாக, அதாவது பெரிய செவ்வக அரங்கு, நடுத்தர அளவிலான செவ்வக அரங்கு, சிறிய செவ்வக அரங்கு என்று பருமன் அடிப்படையில் மேலும் மூன்று வகைப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த மேலும் மூன்று வகைப்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர்கள் சூட்டப்பட்டது. பெரியது ஜேஷ்டம், நடுத்தரம் மத்தியமம், சிறியது அவரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த செவ்வக அரங்கினுடைய ஒரு தள வரைபட மாதிரி. இந்த எந்த ஒரு நாட்டிய சாஸ்திர அரங்கும் தனக்கான சில பகுதிகளை அங்கே கொண்டிருக்கும். இந்த செவ்வக அரங்கின் சரி அரை பங்கு, அரைவாசி பகுதி ரங்கமண்டல அல்லது பிரேக்ஷா என்று அழைக்கப்படுகிற பார்ப்போர் கூடத்தை கொண்டிருக்கும். மிகுதி அரைப்பங்கு, அதாவது ஆடுகளம் நடிப்பிடத்தோடு தொடர்புடைய மிகுதி அரைப்பங்கு மேலும் அரைவாசியாக பிரிக்கப்பட்டு அதனுடைய பிற்பகுதி நேபத்திய கிருக, அதாவது நடிகர்கள் தம்மை தயார்படுத்துகின்ற அல்லது ஒப்பனை மேற்கொள்கின்ற ஓய்வெடுக்கின்ற ஒரு அறையாக அது அமைந்திருக்கும். மிகுதி அரைப்பகுதிகள், அதாவது நடிப்பிடத்துக்கு பொருத்தமான மிகுதி அரைப்பங்கு மேலும் இரு பிரிவுகளாக்கப்பட்டு அந்த நேபத்திய கிருகவுக்கு அடுத்துள்ள பகுதி அரைப்பகுதி ரங்கசீர்ஷி என அழைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ரங்கசீர்ஷி என்றது கிட்டத்தட்ட நடிகர் தம்மை தயார்படுத்தி வந்து ஆரம்பமாக நிற்கின்ற தயாராக நிற்கின்ற பகுதியாகவும், அதேவேளை இசைக்கருவிகளை இசைப்பதற்கான இசைஞர்களுக்குரிய பகுதியாகவும் காணப்படும். இந்த ரங்கசீஷ்யவுக்கும் ரங்கமண்டல அல்லது பார்ப்போர் கூடத்துக்கும் இடைப்பட்ட மிகுதி எஞ்சிய பகுதி ரங்க பீட என்று அழைக்கப்படும். இதுதான் பிரதான ஆடுகளம் அல்லது நிகழ்த்துகை களம், நடிப்பிடம். இந்த ரங்க பீடத்தின் இரு பகுதிகளும் குறித்த அளவில் ஒரு பகுதி அங்கே வேறு பிரித்து காட்டப்பட்டிருக்கும். அது மத்தவராணி என்று அழைக்கப்படும். இந்த மத்தவராணி என்ற பகுதியில தான் நாடக கதையினுடைய உட்புற காட்சிகள் அங்கே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கும். அப்ப இதிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிற இந்த அரங்கினுடைய பகுதிகள் ஏனைய சதுர அரங்கு, முக்கோண அரங்கு போன்ற அனைத்து நாட்டிய சாஸ்திர அரங்கிலையும் அமைக்கப்பட்டிருக்கும். நேபத்திய கிருகம் அங்கே இருக்கும், ரங்கசீர்ஷே இருக்கும், ரங்கபீட இருக்கும், மத்தவராணி இருக்கும், ரங்கமண்டல அல்லது பிரேக்ஷா என்று அழைக்கப்படுகின்ற பார்ப்போர் கூடம் அமைந்திருக்கும். அப்ப இத்தனை பகுதிகளையும் ஒன்றிணைத்துத்தான் செவ்வக அரங்காக இருந்தாலும் சரி, சதுர அரங்காக இருந்தாலும் சரி, அல்லது முக்கோண அரங்காக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிய மண்டபம் அமைக்க பெற்றிருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சதுரத்தினுடைய மூன்று பருமன் அடிப்படையில மூன்று நிலை அரங்குகள், அந்த சதுர அரங்கினுடைய பரப்புகளின் பகுதிகள், ஆற்றுகை பரப்பினுடைய பிரிப்புகள் பகுதிகள் அதனை நோக்க முடியும். அது போலவே முக்கோண அரங்கம் மூன்று பருமன் அடிப்படையில் அங்கே மூன்று பிரிவுகளாக்கப்பட்டுள்ளது. அந்த முக்கோண அரங்கம் மேற்கூறப்பட்ட அனைத்து பகுதிகளையும், நாட்டிய மண்டபத்துக்குரிய பகுதிகளையும் உள்ளடக்கப்பட்டு அமைக்க பெற்றிருக்கும். ஆகவே ரங்கசீர்ஷியம் என்பதில் நாங்கள் ரெண்டு விடயங்களை மனதிற்கொள்ள வேணும். அங்கே நடிகர்கள் வேடம் புனைந்து விட்டு, வேடம் புனைகின்ற இடம் நேபத்திய கிருகம், நாங்கள் அதை கிரீன் ரூம், ஒப்பனை அறை என்று சொல்லுவோம். அங்கே வேடம் புனைந்த நடிகர்கள் அரங்குக்கு வருவதற்கு ஆயத்தமாக வரத்தக்க நேரம் பார்த்து நிற்கிற இடம் ரங்கசீர்ஷியம். அதேவேளை அந்த ரங்கசீர்ஷியம் இசைக்கருவிகளை இசைவிப்பவருக்குரிய இடமாகவும் தொழிற்படும். இப்ப ரங்கபீடம் தான் இங்கே பிரதானமான ஆட்சிகை பரப்பு. மத்தவராணி இந்த ரங்கபீடத்தின் இருபுறமும் அமைந்திருக்கும். உட்புற காட்சிகள் அங்கே நிகழ்த்தி காட்டப்படும். அப்ப பார்ப்போரது கண்களுக்கு ஓரளவு
சமாந்தரமாக நேராக அமைப்பது போல இந்த மத்தவராணி பகுதி அமைக்க பெற்றிருக்கும். அடுத்து நேபத்திய கிரகம் என்பது நடிகர் ஓய்வெடுப்பதற்காகவும் தமது ஒப்பனையை மேற்கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகிற ஒரு பகுதியாகும். பொதுவாக இந்த சமஸ்கிருத அரங்க அமைப்பில பிரதானப்படுத்தப்பட்ட விடயம் பார்ப்போர் கூடத்தில அந்த பார்ப்போருக்கென நான்கு தூண்கள் அங்கே வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நான்கு தூண்களும் தமக்கான வர்ணங்களை உடையதாக நால்வகை வர்ணத்தாருக்கும் உரியதாக அங்கே நிறுவப்பட்டிருக்கும். அப்ப அந்த வகையில் தென்கிழக்கு மூலையில் உள்ள வெள்ளை நிற தூண் பகுதி பிராமணருக்குரியதாகவும் தென்மேற்கு மூலையில் உள்ள சிவப்பு நிற தூண்களை உள்ளடக்கிய பகுதி சத்திரியருக்குரியதாகவும் வடமேற்கு திசையில் உள்ள மஞ்சள் நிற தூண்களை உள்ளடக்கிய பகுதி வைசியருக்குரிய பகுதியாகவும் வடகிழக்கு மூலையில் உள்ள கருப்பு நிற தூண்களை உள்ளடக்கிய பகுதி சூத்திரருக்குரியதாகவும் அங்கே பாகுபடுத்தப்பட்டிருக்கும். அப்ப இங்கே அந்த தூணினுடைய நிழல் மீது அல்லது அரங்கின் மீதும் அல்லது அவையோர் மீதும் எந்த புறமும் நிழல் விழாதவாறு ஒரு விளக்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். இது நிழல் விளக்கு என்று அழைக்கப்படுவது மரபு. அப்ப கிட்டத்தட்ட இந்த சமஸ்கிருத அரங்கை ஒத்த அதனுடைய வடிவத்தை ஒத்த அரங்குகள் இந்தியாவின் பல்வேறு பட்ட பகுதிகளிலும் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவை கூத்தம்பலம் என்று பொதுவாக அழைக்கப்படும். உதாரணமாக கேரளாவில குருவாயூர் கோவில், வடக்குநாதர் கோவிலிலும் தமிழ்நாட்டில் சிதம்பரம் கோவிலிலும் இந்த சமஸ்கிருத அரங்கை ஒத்த கூத்தம்பலங்களை நாங்கள் காண முடியும். அடுத்து நாங்கள் ரசக்கோட்பாடு பற்றி நோக்குவோம். அப்ப சமஸ்கிருத நாடகத்தினுடைய பிரதான அம்சமே ரசம்தான். இந்த ரசம் என்கின்ற சொல் ரஸ் என்கின்ற சமஸ்கிருத வினை சொல்லிலிருந்து பிறந்தது. இது வந்து பார்ப்போரோடு தொடர்பு பட்டது. பார்ப்போரது உணர்ச்சி நிலைப்பட்ட அம்சம்தான் ரசம். அப்ப கலைஞன் உள்ளார்ந்து அனுபவிக்கிற ஒரு அம்சம், அதாவது அங்க படைப்பாளியும் பார்ப்போனும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு உணர்ச்சி தோற்றுகையைத்தான் ரசம் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்ப இது தமிழில சுவையெனவும் தொல்காப்பியர் இதனை மெய்ப்பாடு எனவும் அரிஸ்டோட்டில் இதனை கத்தாசிஸ் எனவும் ஜப்பானில் இது ஜூஜன் எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இப்ப வெவ்வேறு பண்பாட்டில வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் இதனுடைய சாராம்சம் ஒன்றுதான், உணர்ச்சி தாக்கம். மிகச் சிறப்பாக அரிஸ்டோட்டில் இதனை உணர்ச்சி செப்பம் என்று சிறப்பித்து கூறுகிறார். சமஸ்கிருத அரங்கிலையும் இந்த எட்டு வகை ரசங்கள் பற்றி பரதர் முன்வைத்துள்ளார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போது நவரசம் என்று கூறிக்கொள்வோம். ஆனால் பரதர் முன்வைத்த ரசங்கள் எட்டு: சிருங்காரம், ஹாஷ்யம், ரௌத்ரம், பீபத்சம், பயானகம், ஆச்சரியம், கருணா, வீரம் போன்ற எட்டு ரசங்கள். இவை ஒவ்வொன்றும் நாங்கள் ஸ்தாயி பாவம் என்று சொல்கின்ற அடிப்படையான சில உணர்வுகளின் அடியாக தோற்றம் பெற்றவை. அப்ப பரதருக்கு பிற்பட்டவர்களால் தான், பின் வந்தவர்களால் ஒன்பதாவது ரசமாக சாந்தம் சேர்த்து கொள்ளப்பட்டது, அதாவது அபிநவ குப்தரால அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதனை தொல்காப்பியர் நடுவுநிலைமை என்ற நிலையில் தான் நோக்குகின்றார். அப்ப அபிநவ குப்தரால சாந்தம் ஒன்பதாவதாக சேர்த்து கொள்ளப்பட்டதன் பிற்பாடுதான் ரசங்கள் நவரசம் என்று அழைக்கிற மரபு தோற்றம் பெற்றது. தற்போது பத்தாவதாக பக்தி எனும் ரசம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பார்ப்போரிடத்தே ரசானுபவத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அங்கே அதற்கு அடிப்படையாக இருப்பது பாவம். பாவம் என்பது எங்களுடைய மனநிலை. அந்த பாவம் தான் பார்ப்போரிடத்தே அந்த ரச அனுபவத்தை உண்டாக்குகின்ற ஒரு சாதனம். அப்ப உதாரணமாக பார்க்கலாம், நாங்கள் வீதியால போய்கொண்டிருக்கிறோம், பெரிய ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கிறோம். அந்த ஆக்சிடென்ட்க்கு உட்பட்டவர்களது முக உணர்வுகள், பாவங்கள், அந்த சூழமைவுகளை பார்க்கும் போது இரக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அந்த நிலைமை எங்களிடம் அங்கே ஊடுகடுத்தப்படுகிறது. ஆகவே அந்த பாவம் என்கின்ற அந்த சூழமைவு, அந்த சூழமைவோட தொடர்பு படுகிற சம்பவம், நபர்கள் அனைத்தும் சேர்ந்து பார்ப்போரிடத்தை ஒரு உணர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்துவதைத்தான் ரசம் என்று சொல்லுகின்றோம். ஆகவேதான் பாவம் உடலாகவும் ரசம்
உயிராகவும் கருதப்படுகிறது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் பயணம் செய்ய முடியும். அந்த வகையில நாட்டிய சாஸ்திரத்துல பரதர் பாவங்களின் எண்ணிக்கை 40 என்று கூறுகிறார். அந்த பாவங்களை 3 பிரதான வகைகளாக வகைப்படுத்தி கூறுகிறார். அதிலே ஸ்தாயி பாவம், சஞ்சாரி பாவம் அல்லது வியபிச்சாரி பாவம் மற்றும் சாத்விக பாவம் என்று 3 பிரதான அடிப்படைகள்ல இந்த பாவம் வகைப்படுத்தப்படுகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் இந்த ரசம் தோன்றுவதற்கு பல்வேறுபட்ட பாவங்களின் ஒன்றிணைவுதான் அங்கே மூல காரணமாக அமைதல் வேண்டும். அங்கே விபாவம், அனுபாவம், வியபிச்சாரி பாவம் ஆகிய அனைத்து பாவங்களின் சேர்க்கை பொருத்தமுறை அமைந்தால்தான் அங்கே ரசம் உற்பத்தி செய்யப்படும். ஆகவேதான் இதனை பரதர் விபாவ அனுபாவ வியபிச்சாரி சம்யோகாத் ரச நிஷ்பத்தி எனும் சுலோகத்தின் மூலம் இதனை தெளிவுபடுத்துகின்றார். விபாவம், அனுபாவம், வியபிச்சாரி பாவம் அனைத்தினுடைய சேர்க்கையினால்தான் அங்கே ரசம் அங்கே தோற்றம் பெறும். அந்த படைப்பாளியில் அந்த ரசம் தோற்றம் பெறும் போது, அவ்வாறு அது சரியான முறையில் பார்ப்போரை சென்றடையும் போதுதான், இருவரும் உணர்வு ரீதியாக ஒன்றிணையும் போதுதான் அங்கே ரசம் தோற்றம் பெறுகிறது. இதை இந்த நிலைமையைத்தான் பரதர் சஹிர்தயன் என்று சொல்கிறார். அப்ப படைப்பாளியில தோற்றம் பெற்ற ரசம் முழுமையடைய வேணுமாக இருந்தால் அங்கே பார்ப்போர் அவசியம். அப்ப நல்லதொரு படைப்பாளியால் தான் நல்லதொரு பார்ப்போரிடத்தை பொருத்தமான ரசத்தை உருவாக்க முடியும். ரசத்தை தோற்றுவிப்பதில பாவம் மிக பிரதானம் என்று சொன்னோம். எந்த ஒரு மனிதனிடத்திலும் அடிப்படையாக இருக்கிற குணங்கள் 8 என்று பரதர் குறிப்பிட்டு சொல்கிறார். எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ரஜோகுணம், சத்வகுணம், தமோ குணம் போன்ற பல்வேறுபட்ட குணங்களின் கலவைதான் மனிதன். அப்ப அது எங்களுடைய வளர்ப்பு நிலைகள், சூழ்நிலைகள் மற்றும் வெவ்வேறுபட்ட காரணிகளின் அடிப்படையில ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கு. இருப்பினும் அடிப்படையில இருக்கிற அந்த உணர்ச்சிகள் தான் ஸ்தாயி பாவம் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தாயி பாவம் தூண்டப்படும் போதுதான் ரசம் பிறக்கும். ஆகவே அந்த ஸ்தாயி பாவத்தை தூண்டுவதற்கு பெயர் தான் விபாவம் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது காரணம், ஏதோ ஒரு காரணம் இருந்தால்தான் காரியம் நிகழும். ஆகவே இந்த ஸ்தாயி பாவத்தை தூண்டுகின்ற விபாவம் 2 நிலைகளில் நோக்கப்படும். 1 ஆலம்பன விபாவம், 2 உத்தீபன விபாவம். ஒரு குறித்த நிகழ்வு அல்லது சூழமைவோட தொடர்புடைய பாத்திரங்கள் அங்கே ஆலம்பன விபாவமாகவும், அதோடு தொடர்புடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை அங்கே உத்தீபன விபாவமாகவும் கருதப்படும். அப்ப சாகுந்தலத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அங்கே துஷ்யந்தனும் சகுந்தலையும் ஒருவரையொருவர் கண்டு கொள்கிறார்கள். அப்ப அந்த 2 பாத்திரமும் கண்டு கொள்வதற்குரிய சூழ்நிலை, ஆச்சிரமம், காட்டுச்சூழல், அங்கே இருக்கிற அன்பான பிராணிகள், இயற்கை சூழல், அமைதியான சூழமைவு அனைத்தும் சேர்ந்து அவர்களிடத்தே சிருங்காரம், அவர்கள் தங்களுக்கு இடையில் காதல் வயப்பட்டு சிருங்கார ரசம் தோன்ற காரணமாகிறது. அப்ப இந்த இடத்துல அதோட தொடர்புடைய துஷ்யந்தன் சகுந்தலை ஆகிய பாத்திரங்கள் ஆலம்பன விபாவமாகவும், அவர்களுக்கு சாதகமாக அமைந்த அந்த சூழ்நிலை உத்தீபன விபாவம் ஆகவும் கருதப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேணும். அங்க விபாவம் எங்களுக்கு துணை புரிய வேணும், விபாவத்தோட சேர்ந்த அனுபாவம் அங்கே இணை செய்ய வேணும், அதனோட சஞ்சாரி பாவங்கள் தோற்றுவிக்கப்படும். 3 இணையும் போதுதான் அங்கே எங்களுக்கு ரசம் தோற்றுவிக்கப்படும். அப்ப இந்த விபாவத்தால், அதாவது அந்த பொருத்தமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளோட தொடர்புடைய பாத்திரங்கள், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்திய அந்த நிகழ்வுகள் தொடர்பாக இவர்களுடைய உடலில் ஏற்படுகிற மாற்றம், மயிர் கூச்சரிதல், கடைக்கண் நோக்கு போன்ற உடலில் ஏற்படுகிற மாற்றங்களைத்தான் நாங்கள் அனுபவம் என்று சொல்லுவோம். திடீரென்று எங்களுக்கு இடி முழக்கம் சத்தம் கேட்ட உடனே எங்களுடைய உடல் ஒரு நடுக்கம் எடுக்கும், திடுக்கிற நிலை ஏற்படும். இது அனுபவம். உடலில் ஏற்படுகிற அந்த மாற்றம், பௌதீக ரீதியான மாற்றங்கள் அனுபவம் என்று சொல்லப்படும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட குட்டி 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 நிலையற்ற உணர்வுகள் வந்து போகும். இவற்றைத்தான் வியபிச்சாரி பாவம் அல்லது சஞ்சாரி பாவம் என்று சொல்லுவோம். இப்ப இவை அனைத்தும் இந்த சஞ்சாரி பாவம் இடைக்கிடையே தோன்றி இதை வலுப்படுத்தி விட்டு மறைந்து போகும். அப்ப இவை அனைத்தும் சேர்ந்துதான் அங்கே ரசத்தை தோற்றுவிக்கும். அப்ப இவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிற உணர்வுக்கு தான் ரசம் என்ற ரச அனுபவம் என்று சொல்லி சொல்லுகிறோம். உண்மையான ஒரு ரச அனுபவம் என்பது
பார்ப்போனிடத்தை ஆத்மீக அனுபவத்தை கொடுப்பதாக இருக்கும். அந்த வகையில இந்த அனுபாவம் ஸ்தாயி பாவத்தை விபாவம் தூண்டும் போது ஏற்படுகிற உணர்வுகளாக கருதப்படுகிறது. இது இரண்டு நிலைகள்ல அங்கே தோற்றம் பெறுகிறது. ஒன்று, நடிகரிடத்தே தானாக இச்சையின்றி தொழிற்படுவது, இது நாங்கள் சாத்வீக பாவம் என்போம். குறிப்பிட்ட ஒரு நிலைமைகள் காரணமாக மூர்ச்சையுறுதல், மயங்குதல், உடல் சோர்தல், நிறம் மாறுதல் போன்ற தானாக தோற்றம் பெறுகிற உணர்வுகளை நாங்கள் சாத்வீக பாவம் என்று அழைப்பது வழமை. இன்னும் ஒரு நிலையிலையும் உருவாக்கம் பெறும், இது நடிகர் தானே தோற்றுவிக்கிறது. கஞ்சிமிட்டுதல், கடைக்கண் நோக்கு, நாங்கள் கடைக்கண்ணால பார்க்கிறது என்று சொல்லுவோம், புருவத்தை நெரிக்கிறது போன்ற நடிகர் அந்த குறித்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக தானே உருவாக்குற ஒரு நிலைமையாகவும் இது அமைந்திருக்கும். அதுபோல ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல சஞ்சாரி பாவம் என்பது நிலையற்றது, அது தேவைக்கேற்ற வகையில பொருத்தமான உணர்வுகளோடு குட்டி 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 பல்வேறுபட்ட உணர்வுகளை தோற்றுவித்து ஸ்தாயி பாவத்தை பலமடைய செய்துவிட்டு அது மறைந்து சென்று விடும். ஆகவே நாங்கள் இந்த ரச உற்பத்தியில பாவங்களின் தொழிற்பாடு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்து நாங்கள் சமஸ்கிருத நாடகத்தினுடைய இலக்கணங்கள், அதாவது சமஸ்கிருத நாடகங்கள் பெரும்பாலும் நாட்டிய சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுள்ள வகையில, அப்ப அதற்குரிய சில விதிமுறைகளை நாங்கள் சமஸ்கிருத நாடகங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல முதலாவது அம்சம் நாடகத்தினுடைய ஆரம்பம், அதாவது அறிமுகம், பூர்வரங்கம் என்று அழைக்கப்படும். இந்த பூர்வரங்க முறைமை, அதாவது இந்த நாடகம் மிகச் சிறப்பாக எந்த ஒரு இடையூறும் இல்லாது நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கடவுளை வேண்டி பாடும் ஒரு சடங்கு. இது ரெண்டு முறைகள்ல நிகழ்த்தப்படும், முதலாவது திரைமறைவில, இரண்டாவது திரை விலகிய பின். திரைமறைவில நிகழ்த்தப்படுவதில அதுல வக்ரபாணி, பரிகட்டனா போன்ற சில அம்சங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதனுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்பீர்களாக இருந்தால், தோற்கருவிகள் மற்றும் நரம்பு கருவிகள் முதலான இசை கருவிகளை அங்கே சீராக்கம் செய்து கொள்வது, இந்த லயத்தோட தொடர்புடைய கருவிகளின் ஒலிகளை சீராக்குவதும் இணைப்பாக்கம் செய்து ஆயத்தம் செய்வதுமான பூர்வரங்க செயற்பாடுகளாக இருக்கும். திரை விலகிய பின் செய்யக்கூடிய பூர்வரங்க செயற்பாடுகளாக அங்கே இறைவணக்கம், அதனை கீத விதி என்று அழைத்துக் கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக உடல்களை அசைத்து நிருத்தியம் செய்ய ஆரம்பித்தல், சிருங்காரம் அல்லது ரௌத்திரம் போன்ற ரசங்களுக்கான அபிநயத்தை செய்து கொள்ளுதல் அமைந்து கொள்ளும். அது போல இந்த மிக சுருக்கமான பூர்வாங்கம் அல்லது பூர்வரங்க அம்சங்கள், இது பிரஸ்தாபனை என்ற இரண்டு உறுப்புகளை கொண்டிருக்கும். முதலாவது நாந்தி, இரண்டாவது சுதாபன அல்லது ஆமுக என்று அழைக்கப்படும். இந்த நாந்தி என்று சொல்லப்படுகிற விஷயம் கிட்டத்தட்ட கடவுள் வாழ்த்துக்கு ஒப்பானது. அந்த நாடகாசிரியர் தான் விரும்பிய கடவுளை வாழ்த்தி வணங்குவதற்காக ஒரு சில பாடல்களை அதில் கையாண்டு இருப்பார். இப்ப பெரும்பாலான நாடகாசிரியர்கள் சிவனை வழிபட்டு இந்த நாந்தி பகுதியை படைத்துள்ளார்கள். அடுத்த பகுதியாக இந்த சுதாபன அல்லது ஆமுகா எனப்படுவது, இது கிட்டத்தட்ட அந்த நாடகத்தை அறிமுகம் செய்வது. சமஸ்கிருத நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடகத்தை நகர்த்தி செல்பவர் சூத்திரதாரா என்று அழைக்கப்படுவார். அவருக்கும் துணை நடிகன் அல்லது துணை நடிகைக்கும் இடையிலான ஒரு நாடக அறிமுகம் தொடர்பான உரையாடலாக அது அமைந்திருக்கும். இந்த அறிமுகத்திலே நாடகத்தினுடைய பெயர், நோக்கம் போன்ற பல்வேறுபட்ட அம்சங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். இது பிற்காலத்திலே நாங்கள் மேலைத்தைய அரங்க மரபில் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த பாயிரம் என்று சொல்லப்படுகிற கட்டமைப்போடு ஒத்ததாக காணப்படும். அடுத்தபடியாக பார்க்கலாம் நாங்கள் இந்த நாடகங்களினுடைய தலைப்பு. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நாடகத்தினுடைய தலைப்பு பெரும்பாலும் அந்த காவிய தலைவன் அல்லது காவிய தலைவியினுடைய பெயரை கொண்டதாக அமைந்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இருவரது பெயர்களையும் இணைத்து இந்த தலைப்பு உள்ளடக்கப்பட்டிருப்பது மரபு. உதாரணமாக அபிஞான சாகுந்தலத்தில் காவிய தலைவி சகுந்தலையினுடைய பெயரையும், அதே போல ஸ்ரீ ஹர்ஷருடைய ரத்னாவளி நாடகத்தில் கதை தலைவி ரத்னாவதியினுடைய பெயரையும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்ப பவபூதியினுடைய மாலதி மாதவம் என்ற நாடகத்தை எடுத்து பார்த்தால் அதுல தலைவி மாதவி, தலைவன் மாதவன், அதை இணைத்து மாலதி மாதவம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் சூத்திரக்கருடைய மிருச்ச கடிகம் என்னும் நாடகத்தை எடுத்து பார்த்தால் அது விதிவிலக்காக அமைந்திருப்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மிருச்ச கடிகம், தமிழில் மண்ணியல் சிறுதேர்,
அல்லது பொம்மை வண்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல உயிரற்ற ஒரு பொருள் தேர் தான் அங்கே, அதனுடைய பெயர் தான் அங்கே நாடகத்தினுடைய தலைப்பாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். அடுத்த அம்சம் இந்த கதை வளர்ச்சியில அடையாள சின்னங்கள், முக்கியமாக சாகுந்தலத்தில் கணையாளி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை காண முடியும். இதுல மேலோங்கி இருக்கிற பொருள் காதலாக இருக்கும் பெரும்பாலும், இதில் மேலோங்கி இருக்கிற சுவை சிருங்காரம் அல்லது வீரமாக பெரும்பாலும் அமைந்திருப்பது சமஸ்கிருத நாடகங்களினுடைய பொது பண்புகளாக காணப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த கதையை நகர்த்தி செல்வதற்காக பல்வேறுபட்ட பிராணிகள் பொருட்களை பயன்படுத்துவதும் சமஸ்கிருத நாடக இயல்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சாகுந்தலத்தில் சிங்கக்குட்டி, மான், குதிரை போன்ற பல்வேறுபட்ட பிராணிகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல வஸ்து என்பது மிக முக்கியம். இது அனைவராலும் அறியப்பட்ட ஒரு இதிகாச கதையிலிருந்து பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனாலும் ஆசிரியர் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் பொருத்தமான கற்பனையோ துணை பாத்திரங்களையோ கையாண்டு கொள்ள முடியும். இந்த பிரபல்யமான கதை பொருளாக இந்த வஸ்து இருப்பது மிக சிறப்பானதாக கருதி கொள்ளப்படுகிறது. அதுபோல சமஸ்கிருத நாடகங்கள்ல ஒரு நகைச்சுவை பாத்திரம், விதூஷகன் என்று அழைக்கப்படுகிற நகைச்சுவை பாத்திரம், அது கதாநாயகனுடைய நண்பனாக தோழனாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே மொழியினுடைய பயன்பாடு பற்றி நாங்கள் நோக்கினால், இங்கே பிரதான பாத்திரங்கள் சமஸ்கிருத மொழியிலேயும், துணை பாத்திரங்கள் பிராகிருத மொழியிலேயும், அதாவது கிட்டத்தட்ட பேச்சு வழக்கில் உள்ள மொழியிலும் அங்கே பேசி இருக்கும். இந்த பிராகிருத மொழி கூட பாத்திர பண்பு கேற்ற வகையில அவர்களுக்கு இடையில சில வேறுபாடுகள் காணப்படுவதை நாங்கள் விதூஷகன் மற்றும் செம்படவன் போன்ற பாத்திரங்களின் ஊடாக, அவர்களது பேச்சின் ஊடாக விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் காட்சி விதானிப்புகள் கூட இந்த மொழி கூடாக முன்வைக்கப்பட்ட நிலைமையை காண முடியும். இந்த சமஸ்கிருத நாடகங்கள்ல பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம், சில அம்சங்கள் அரங்கில் காட்டப்படக்கூடாது. நீராடுதல், படுக்கையறை காட்சிகள், ஆடை உடுத்தி கொள்ளுதல், உணவு உட்கொள்ளுதல் போன்ற சில நிகழ்வுகளை அரங்கில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்கின்றது விதிமுறையாக அமைந்திருப்பதை காணலாம். அதுபோல மிக முக்கியமான அம்சம், ஒரு நாளில இயற்கையாக நடக்கத்தக்க சம்பவங்களை மாத்திரமே ஓரங்கத்தில் உள்ளடக்க வேண்டும். ஆகவே இதிகாச கதையினுடைய பல வருட நிகழ்வுகளை ஒரு வருடத்தினுள் நிகழ்வதாக மாற்றுவதற்காக சில உத்திகள் இங்கே கையாளப்பட்டன. அவற்றில் பிரவேசக அல்லது விட்கம்பம், அந்தரசந்தி, அபவாரிதம், சுவாகதம், ஆகாச பாஷிதம் போன்றன குறிப்பிடத்தக்கன. இவை கிட்டத்தட்ட நாங்கள் பிற்கால அல்லது நவீனத்துவ அரங்குகளில் கையாளப்படுகின்ற இந்த தனி மொழி போன்ற உத்திகளாக இங்கே கருத்தில் கொள்ளப்பட்டன. சில சந்தர்ப்பத்தில் பாத்திரம் திரை பிடித்து வந்து அவசரமாக பயத்தில் அல்லது அவசரத்தில் பேசுகிற நிலைமை, அல்லது அசரீரி போன்ற அரங்கில் காட்ட முடியாத விடயங்களை காட்டுதல், பாத்திரம் தன் மனதுக்குள் நினைப்பவற்றை பேசுதல் போன்ற உத்திகள் இங்கே கையாளப்பட்டிருக்கின்றன. அதுபோல சமஸ்கிருத நாடகத்தினுடைய மிக முக்கியமான இலக்கணங்களில் ஒன்றாக நாடகத்தினுடைய முடிவு மங்களம், மகிழ்ச்சியாக அமைதல் வேண்டும் என்பது நியதியாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த வகையில் அபிஞ்ஞான சாகுந்தலத்தில் இறுதியாக துஷ்யந்தனும் சகுந்தலையும் மகனும் ஒன்றாக இணைகின்ற அந்த மகிழ்வான தருணத்துடன் அந்த நாடகம் நிறைவடைவதை நாங்கள் காண முடியும். அப்ப அந்த வகையில இந்தியாவின் சின்னறி அரங்காக கருதப்படுகிற இந்த சமஸ்கிருத நாடகமானது நாட்டிய சாஸ்திரத்தை அடியொற்றி படைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. நல்லது மாணவர்களே, மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேறொரு அலகுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.